நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு ஏமாத்து வேலை. உலகத்தில் பல நாடுகளில் இந்த சிஸ்டம் கிடையாது. அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற வளர்ந்த நாடுகள்லேயே இன்றளவும் பேலட் சிஸ்டம் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துவதற்கு ஒரே ஒரு அடிப்படை காரணம் என்னென்னா, இந்த ஓட்டிங் மிஷினை வச்சு ஏமாற்ற முடியும், அது மட்டும்தான். மற்றபடி இந்தியா டெவலப்டு கண்ட்ரி, இந்தியா வளரும் கண்ட்ரி, இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அதனால நம்ம இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு பொய்யான வாதம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டிங் மிஷினில் எப்படி எப்படிலாம் ஏமாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஒரு எலக்ட்ரானிக், எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் அதை அழகாக ஹேக் பண்ணலாம், அதை அழகாக வந்து இது பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டிங் மிஷினை ப்ளூடூத் மாடியூலோட உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ தான் ப்ளூடூத் மூலிமாவே ஹேக் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கிற மாதிரி இதை வடிவமைக்கவே பட்டிருக்கு. இதை பற்றி நிறையா காணொலிகள், நிறையா வீடியோஸ் அதில் இருந்தாலும் இணையதளத்தில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அது எப்படி எப்படிலாம் ஏமாற்றலான்ட்டு. முதல்ல இது நடக்கிறதுக்கு பின்னாடி நடந்த சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது, அதாவது மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கணும். எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 ட்ரக்கு 570 கோடி பணத்தோட ஒரு 3 ட்ரக்கு மாட்டுச்சு. அந்த 3 ட்ரக்கில் வந்து 570 கோடி இருந்துச்சுன்னு சொல்லி தான் நமக்கு நியூஸில் வந்துச்சு, ஒரு ஃபோட்டோ பிக்சர்லாம் கூட வந்துச்சு. ஆனால் உண்மையாகவே அதில் 570 கோடி இருந்துச்சா? கிடையாது. அதை விட அது அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். காரணம், அந்த ட்ரக்கோட சைஸு ஒரு 570 கோடியை வந்து ஒரு சாதாரண ஒரு டெம்போ டிராவலர் மாதிரி இருக்க சின்ன ஒரு வண்டியிலேயே ஏற்றிடலாம். ஆனால் 3 ட்ரக்குனா அந்த 3 ட்ரக்கோட சைஸை வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 5000 கோடிக்கு மேலே அந்த பணம் கண்டிப்பாக இருந்திருக்கணும். நம்ம இந்தியன் மதிப்படி இருக்க 1000 ரூபா நோட்டில் அந்த கட்டுகளை அடுக்கி ஏற்றிருந்தாங்கன்னா நிச்சயமாக அது வந்து 5000 கோடிக்கு மேலே. இப்போ இந்த பணத்தை வந்து கையகப்படுத்தினாங்க. கையகப்படுத்தினோடனே முதல்ல இதை கிளைம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதை கிளைம் பண்ணுது. அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளம்பும்போது, இந்தியன் ரிசர்வ் பேங்க் வந்து நாங்கள் தான் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பேங்க்குகள் ஒரு ஏடிஎம் மிஷினில் பணத்தை ஃபில் பண்ணும்பொழுது ஒரு ஆர்ம்டு போலீஸ் வந்திருக்கும். நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஏடிஎம் ஃபில் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஒரு ஒரு கருப்பு கலர் யூனிஃபார்மில் ஒரு கையில் துப்பாக்கியோட ஒருத்தர் வந்து காவலுக்கு நிற்பார். ரெண்டு பேர் போய் அந்த ஏடிஎம் மிஷின் ஓப்பன் பண்ணி பணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஏடிஎம்ஐ ஃபில் பண்ணுறதுக்கான பேங்க்குகள் இருக்கிற நாம்ஸ். ஒரு ஏடிஎம்மில் இருக்கிற மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் தான் ஃபில் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற விஷயத்துக்கே நீங்கள் ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு போலீஸ்காரர் மாதிரி ஒரு செக்யூரிட்டியை போடும்பொழுது 5000 கோடியான டிரான்சாக்ஷனை எந்த வித போலீஸ் பாதுகாப்பும் இல்லாமல் வெறும் 3 டிரைவர் மட்டும் விட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு ஏமாத்து வேலை. ரெண்டாவது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஏதோ ஒரு காசு டிரான்சாக்ஷன் ஆகுது, ஒரு தப்பான வழியில் இருக்கிற காசு தான் டிரான்சாக்ஷன் ஆகுது. அது எப்படி இந்த பேங்க்குகள் கையகப்படுத்த முடியும்? இதில் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்தியாவுக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பேங்க், ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், இந்தியன் ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும், இந்த ரெண்டு பேங்க்குமே இந்தியாவுக்கு சொந்தமான பேங்க்ஸ் கிடையாது. இது நீங்கள் சிந்தனையில் ஏற்றிக்கோங்க. உலகத்தில் வங்கிகள் எப்பவுமே தனியார் வங்கிகள் தான், அவைகள் நிர்வகிக்கப்படுறது மட்டும்தான் இந்திய அரசாங்கம். அதாவது இந்தியன் ரிசர்வ் வங்கியில் யார் யார் வேலை பார்க்கணுங்கிற அந்த வேலையில் ஆட்கள் எல்லாம் போடுறது இந்தியன் கவர்மெண்ட் தான். ஆனால் அந்த இந்திய வங்கியுடைய முதலாளி, இந்தியன் ரிசர்வ் வங்கியுடைய முதலாளி இந்தியன் கிடையாது. அந்த ஆள் பேர் ராச்சேல். அவருடைய பேங்க் தான் இந்தியன் ரிசர்வ் பேங்க். ஸ்டேட் பேங்க் எல்லாமே அதுக்கு கீழே இருக்கிற வங்கிகள் தான். இந்த வங்கிகள் ஒரு பிரைவேட் பேங்க்ஸு. அப்போ இந்த 5000 கோடி ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முக்கிய ஆளால் கொடுக்கப்பட்டது. எதற்குன்னா, நாங்கள் ஜெயிக்கணும், எங்களை எப்படியாவது ஜெயிக்க வைங்க, அதுக்கு இந்த 5000 கோடி. அது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த ராச்சேல் அதாவது இந்த வங்கி முதலாளிக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க டிரான்சாக்ஷன். இதை அனுப்புறது வந்து சாதாரண விஷயம், நீ போடுற மாதிரி போட, நான் கேப்சர் பண்ணுற மாதிரி கேப்சர் பண்ணி இந்த 5000 கோடி நான் எடுத்துக்கிறேங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த 5000 கோடி வந்து அந்த வங்கிக்கு போயிடுச்சு, அந்த வங்கியோட முதலாளிக்கு போயிடுச்சு. இப்போ அந்த வங்கி முதலாளி அதுக்கு கைமாறாக செஞ்ச விஷயம் என்னென்னா, இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன்லேயே ஆளுகளை வச்சு ஒரு போலியான சிஸ்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு எவன் வாக்கு செலுத்தினாலும் அந்த வாக்கில் ஒரு வா, இப்போ 10 பேர் வாக்கு செலுத்துகிறாங்கன்னா அதில் ஒரு வாக்கு தான் நாம் தமிழருக்கு பதிகிற மாதிரியும், மிச்சம் இருக்கிற வாக்கு அண்ணா திமுகவுக்கும்
திமுகவுக்கும் பிரிஞ்சு போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு அதிகமாக விழுந்திருக்கு, நாம் தமிழருக்கு வாக்கே விழுகலை. இது எதுக்கு செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று, நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சி தமிழகத்தில் வளர்ந்து வர்றது இந்த ராட்சைல்டு போன்ற உலக இலுமினாட்டிகளுக்கு பிடிக்கல. ரெண்டாவது, திராவிட கழகம் போன்ற கட்சிகள் இங்கே இருந்தால் தான் இவர்களால் தமிழகத்தை கையகப்படுத்த முடியும். மூணாவது, இந்தியா போன்ற ஒரு பெரிய கட்டமைப்பை நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இந்தியாவை வந்து ஒரு மார்க்கெட்டை அழகாக கட்டமைச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு அதிகப்படியான வருமானம். இப்போ இந்தியாவை வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு கட்சி ஆட்சிக்கு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் போது இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டில் எல்லாருமே இதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படியும் இதை மாற்றி அமைக்க முடியுமே அப்படிங்கிறத பார்த்த உடனே அங்கங்கங்க இருக்கிற போலியான அரசியல்வாதிகளும் அரசியல் கட்டமைப்பும் உடஞ்சு போகும். இதனால என்ன ஆகும்னா, இந்தியாவுடைய அந்த மார்க்கெட் சிஸ்டம் போயிடும். இந்தியாவை கடைசி வரைக்கும் ஒரு மார்க்கெட்டை வச்சு செயல்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த இதெல்லாம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் திட்டமிட்டு இந்தியாவில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நாங்கள் வச்சிருக்கோங்கிறதுக்கு அவங்க சொல்றது ஒரே ஒரு காரணம் தான், எங்களுக்கு எண்றதுக்கு சுலபமாக இருக்கு, ஓட்டை கவுண்ட் பண்றதுக்கு சுலபமாக இருக்குங்கிறது. நம்ம ஒன்னே ஒன்று தான் கேட்க போறோம். ஒன்னா பேலட் சிஸ்டத்துக்கு, பழைய பேலட் சிஸ்டத்துக்கு போங்க, அதில் ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். பேலட்ல முன்னாடி ஏமாத்தினாங்க எப்படின்னா, அந்தந்த பூத்தை கேப்சர் பண்ணி ரவுடிகளை வச்சு அந்த பூத்தில் மக்களோட பேரில் இவனுங்களே போடுவானுங்க. ஆனால் இப்போ அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் இளைஞர்கள் இருக்கிறனால இந்த மாதிரி வேலையை எந்த கட்சினாலையும் செய்ய முடியாது. அப்போ பேலட் சிஸ்டத்துக்கே போகிறது சரி. ஆனால் பேலட் நான் கொண்டு வர முடியாது, ஏன்னா எங்களால் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நாங்கள் போடுற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிப்ட் கைக்கு வர மாதிரி ஒரு சிஸ்டத்தை மாற்றணும். இப்போ நான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறேன்னா எனக்கு நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்திருக்கேங்கிறதுக்கு ஒரு ரெசிப்ட் வேணும். ஏன்னா இப்போ நான் வாக்கு செலுத்தி அந்த வாக்கு அங்கே விழுகலை, அது எல்லாம் மாறி மாறி விழுந்து இப்போ வெவனோ ஜெயிச்சிட்டான். இப்போ என்னால் ஒரு அடிப்படையில் கூட ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. எந்த கட்சி தோற்கப்படுதோ அந்த கட்சியை வந்து இது ஏமாத்து வேலை, இது பொய்யான அரசியல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. அப்போ இது ஒரு சான்றாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னா இந்த கட்சி இந்த வேட்பாளர் இதுக்கு ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ரெசிப்ட் என் கைக்கு வந்துடும், அது என்கிட்ட இருக்கும். இதை வச்சு ஒரு பூத்தில் ஏமாத்திருந்தாலும் அந்த பூத்தை வச்சு அந்த ஒட்டுமொத்த தேர்தலும் ஏமாற்றப்பட்டிருக்குங்கிறத நம்ம அழகாக ப்ரூஃப் பண்ணிடலாம். அப்போ அதை நாச்சு கொண்டு வாங்க. இது ரெண்டுமே கொண்டு வராமல் இந்த ஃபேக்கான எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இந்திய அரசியல் கட்டமைக்கப்பட்டு இருக்கு. இதை வந்து இளைஞர்கள் முதல்ல உள்வாங்கணும். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க முடியலனாலும் ஒரு கணிசமான வாக்கை வாங்கியிருக்கும் நிச்சயம். இது வந்து நாம் தமிழர் உறவுகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, நம்ம நிறைய செலவு பண்ணி நம்ம கடன் வாங்கி இந்த எலெக்ஷன் நின்றுருக்கோம், நம்ம மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த போலி ஜனநாயக முறையில நம்மளை வந்து இப்படிதான் ஒடுக்குவாங்க. தமிழ் தேசியத்துடைய எதிரிகள் நிறைய பேர், நம்ம வெறும் என்ன சொல்றது வடுகர்கள் இல்ல வந்து அவங்க திராவிடர்கள் நம்ம அவங்கள பாக்குறத காட்டினோம், இவங்க எல்லாருமே கூட்டுக்கலவானிங்க. இவங்களோட ஹைரார்கி மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. அதனாலதான் அழகா இந்த விஷயத்த செஞ்சு இன்னைக்கு ஜெயிச்சுட்டு ஏதோ இவங்களே இவங்க ஓட்ட வாங்கி ஜெயிச்ச மாதிரி அழகா ஜெயிச்சு உக்காந்துருக்காருங்க. அப்ப நம்ம புரிஞ்சு கொள்வது என்னன்னா, தமிழ் தேசியம் அவ்வளவு எளிதில் இந்த அரசாங்கங்கள் அனுமதிக்காது. தமிழ் தேசியத்தை நம்ம இந்த மண்ணில் விதைக்கணும்னா இன்னும் அளப்பரிய போராட்டங்களை முன்னெடுக்கணும். அதில் முதல் கட்ட போராட்டமாக நாம் தமிழரும் மற்ற தமிழ் தேசிய இயக்கங்களும் தமிழர்கள் நல்லது நடக்கணும்னு இருக்கிற இயக்கங்கள் முதல் கட்ட போராட்டமாக இந்த எலக்ட்ரானிக் வாக்கு பதிவு எந்திரத்தை நம்ம சிஸ்டத்திலேருந்து தூக்கணும். பழைய பேலட்டை கொண்டு வரணும், இல்லைன்னா அந்த எலக்ட்ரானிக் ஓட்டுப்பதிவிலேயே நமக்கு கையில் ரெசிப்ட் வர மாதிரி, ஓட்டு போடுறவனுக்கு ரெசிப்ட் வர மாதிரியான சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யாமல் தமிழ் தேசியத்தை அரசியல் வழியில் நம்மளால சாதிக்க முடியாது.